பிறப்பு சான்றிதழ் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் எந்த அளவுக்கு முக்கியம்னா, நீங்கள் நாட்டில் குடிமகனாக இருக்கிறதுக்கான ஒரே அடையாளம், முக்கியமான அடையாளம், முதல் அடையாளமாக இருக்கிறது பர்த் சர்டிஃபிகேட்டு தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேருந்து, ரேஷன் கார்டிலிருந்து, கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா ஸ்கீம்ஸையும் வாங்குறதுக்காகவும், ப்ளஸ் காலேஜ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்காகவும் இந்த பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக நீங்கள் குழந்தை பிறக்கும்போது அதுக்கான பேர் சூட்டுவதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நடைமுறையில் நிறைய பிரச்சனைகளை வந்து அந்த பேர் வைக்கிற விஷயங்களை நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பேர் சூட்டுறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவங்க ஒரு மனசில் ஒரு நேமை எடுத்து வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த பர்டிகுலர் டேட்டில், பர்டிகுலர் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டு அந்த பேரை சூட்ட முடியாமல் போயிடுது. அந்த நேரங்களில் என்ன பேர் தோணுதோ அதை அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சரியான முடிவு எடுக்க முடியாமல் என்ன பேரை முடிவு பண்ணி வைக்கலான்றதே குழப்பத்தில் இருந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் பேரே கொடுக்காமல் பின்னால் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டும் வந்துடுறாங்க. சிலருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுது. என்ன ஒரு பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஃபேன்சியாக முடிவு பண்ணியிருப்பாங்க, அதோடய ஸ்பெல்லிங் என்னன்றதே அவங்களுக்கு தெரியாது. வார்த்தைகளை போட்டுட்டு தமிழில் ஒரு மாதிரியும் இங்கிலீஷில் ஒரு மாதிரியும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இதுவும் நடக்குது. இன்னும் சில இடங்களில் என்னாகுது அப்படின்னா, அப்பாவுக்கு பிடிச்ச பேர் அம்மாவுக்கு பிடிக்கிறதில்ல, அம்மாவுக்கு பிடிச்ச பேர் அப்பாவுக்கு பிடிக்கிறதில்ல. சில நேரங்களில் பல ஃபேமிலிகளில் வந்துட்டு இந்த ஃபேமிலியுடைய நேமு அல்லது ஜாதி ரீதியான பெயர், இன்னும் சில இடங்களில் ரெண்டு பேருக்கும் கலந்த ஒரு பேரை வந்துட்டு முடிவு பண்ணி வச்சிடறாங்க. ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட குழப்பத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த தருணம் கடந்து ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய சூழல்களில் தான் இதோடைய முக்கியத்துவமும் இதோடைய பாயிண்ட்டும் வந்துட்டு அவங்களுக்கு புரிய வருது. அப்போது அந்த டயத்தில் போய் அதை திருத்தம் செய்கிறதோ அல்லது திருப்பி ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதோன்றது பெரிய வேலையாயிடுது. பலருக்கும் இதை செய்ய முடியறது இல்லை. ஸோ இந்த சூழல், இந்த பிரச்சனை தவிர்ப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன பெயர், பெண் குழந்தையாக இருந்தால் என்ன பெயர், ஒரு பேப்பரில் அழகாக தெளிவாக தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதி வைக்கணும். குறிப்பாக அப்பாவுடைய பேர் என்ன, அம்மாவுடைய பேர் என்ன, யாருடைய அட்ரஸை நீங்கள் அதில் காட்ட போகிறீங்க, அப்பாவுடைய அட்ரஸை காட்ட போகிறீங்களா, அம்மாவுடைய அட்ரஸை காட்ட போகிறீங்களா, அவங்களுடைய தெளிவான பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு பேப்பரில், வெள்ளை பேப்பரில் எழுதி அதை கையில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்துட்டு அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்கள்ட்ட, ஸ்டாஃப்ட்ட நீங்கள் கொடுக்குறப்போ, பேரை எழுதுகிறப்போ, நீங்கள் வச்சுருக்க பேரும் அவங்க எழுதுகிற பேரும் ஒரே மாதிரி இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, திருத்தம் இல்லாமல் இருக்கான்றதை கரெக்டாக நீங்கள் கவனித்து நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக நிதானமாக அதை எழுதி வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதை திருத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. நடைமுறையில் நிறைய சிக்கல் இருக்கும், அதை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் சரி செஞ்சுட்டு வெளியே வர முடியாது. ஆகையால் நீங்கள் முன்கூட்டியே தெளிவான விளக்கத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அந்த இடங்களில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, பின்னால் ஸ்கூலில் சேர்க்குறப்பையோ அல்லது காலேஜ் படிக்கிற விஷயங்களில், மார்க் ஷீட் எடுக்கிற விஷயங்களில், மற்ற விஷயங்களில் இதை வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தவிர்க்க முடியும். நிறைய நண்பர்கள் நிறைய கால்ஸை நம்ம அட்டன் பண்ணுறோம், அதில் எல்லோரும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இந்த பேர் வைக்கிற விஷயங்களே. ஆகையால் தயவுசெய்து யாரெல்லாம் குழந்தை பிறக்கக்கூடிய சூழல் இருக்கோ அவங்க முன்கூட்டியே பேர்களை முடிவு செய்யுங்க, ஒரு பேப்பரில் எழுதி வைங்க, தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதி வைங்க, ஸ்பெல்லிங்கை முன்னாலேயும் முடிவு பண்ணுங்கள். அப்பா பேருக்கு எப்படி ஸ்பெல்லிங் வரணும், அம்மா பேருக்கு எப்படி ஸ்பெல்லிங் வரணுன்றதை முடிவு பண்ணுங்கள். ஃபேமிலி நேம் போடணுமா போட வேணாமா, அப்பா அம்மா இப்போ இனிஷியலை நீங்கள் போடணுமா வேணாமா அப்படின்றது தெளிவாக முடிவு எடுத்து பேப்பர் ஒர்க் பண்ணி முன்கூட்டியே வச்சுருங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், முன்கூட்டியே வச்சிட்டிங்கன்னா பின்னால் வரக்கூடிய இந்த தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் உங்களால் சமாளிக்க முடியும். ஆகையால் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு சார்ந்த வீடியோ. நீங்கள் தயவுசெய்து இதை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு, இந்த பர்த் சர்டிஃபிகேட்டோடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருங்க. நாலு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், திருப்பி ரிமைண்டர் கொடுக்குறேன். குழந்தையுடைய பெயர், அப்பாவுடைய பெயர், அம்மாவுடைய பெயர், எந்த அட்ரஸில் இருக்காங்க அப்படின்றத முன்கூட்டியே எழுதி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நன்றி.